வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி சமையல் தான். ஃபஸ்ட்டு வந்து ரசம். ஆஸ் யூஷுவல், தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காய பொடி போட்டு புளித்தண்ணி விட்டு கொதிக்க விட்டு பருப்பு சேர்த்தாச்சு. ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இது மேலே இருக்கிறது கருவேப்பிலை, ஓமவள்ளி ரசம். இது ஓமவள்ளி இலை கிடச்சிதுன்னா, சின்ன சின்னதாக இருந்ததுன்னா இலசா ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அதிலே போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் பருப்பு சேர்த்துட்டு ரசப்பொடி சேர்த்து கடுகு தாளித்து கொட்டிட்டு பொங்கி வரும்போது இறக்கிடுங்க. இது வந்து இப்போ ஓமவள்ளி அப்போவே இலை போட்டாச்சு, ஓமவள்ளி இலை. ஸோ அதோட ரசம் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ கிளைமேட் வந்து அடிக்கடி சில ஊரில் மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, பசங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கே வந்து சோர் த்ரோட் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஓமவள்ளி ரசம், தூதுவளை ரசம், பெப்பர் ரசம், ஜீரக ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஓமவள்ளி ரசம். ஓமவள்ளி வந்து வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுருக்கோம், லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காமல் சளியெல்லாம் வெளியேற்றுறோம் இருந்தாலும். ஸோ லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஓமவள்ளி ரசம் கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ரசம் செய்கிற மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதே தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து மணத்தக்காளி கீரை கூட்டு. மணத்தக்காளி கீரை வந்து பிளாக் நைட் ஷேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மணத்தக்காளி வத்தல் அப்படியும் செஞ்சு சாப்பிடலாம், வத்த குழம்பு அதில் போட்டு சாப்பிடலாம், இதோட காய் வத்தலாகவும் சாப்பிட்லாம். இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு வந்து எப்படி செய்கிறதுனா, இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, மெடிசனல் பெனிஃபிட்ஸ். மணத்தக்காளி கீரை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், நம்ம அந்த வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றும். கால்சியம் நிறைஞ்சது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது. ஸோ இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், ரெகுலர் பண்ணும். ஸோ இதில் வந்து நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி மணத்தக்காளி வத்தலாவோ இல்லை மணத்தக்காளி கீரை வந்து கிடச்சிதுன்னா கூட்டாவோ இல்லை தொகையலாவோ செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஒரு அரைக்கட்டு மணத்தக்காளி கீரையை, இந்தமாரி கீரையை சுத்தம் பண்ணி, அதாவது இந்த ஃபுல் இது காம்போடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய். இதுக்கு என்ன கூட்டுக்கு தேவையானது, ஆஸ் யூஷுவல் தேங்காய் 1/4 கப், 1/5 பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதோட பேஸ்ட்டு. தேங்காய் 1/4 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், 1/5 பச்சை மிளகாய், இல்லை ரெட் சில்லியும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஸோ ரசம் நல்லா வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அப்படியே பொங்கி சைடாக வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ரசப்பொடி போட்டு அப்புறம் பொங்கி வரும்போது இறக்குங்க. ஃபஸ்ட்டே ரசப்பொடி போட்டால் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ஸோ நல்ல ஃப்ளேவர் இது. நான் எப்பயுமே இறக்கும்போது தான் ரசப்பொடி போட்டு பொங்கி வர வச்சு இறக்குவேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஓமவள்ளி ரசம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி தாளிச்சுட்டு நம்ம கீரை போட்டு வதக்கிடலாம். இதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணணும்னா, பாசிப்பருப்பு கொஞ்சம் 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணணும். இப்போது எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் கிட்ட பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் இதுவும் சேர்ந்தால் கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் எல்லாத்தையுமே ஆற்றிடும். நெக்ஸ்ட்டு அதிலே கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து கீரை வேகும்போதே வெந்துடும்.
இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச வாஷ் பண்ணி வச்ச கீரையை போட்டாச்சு. ஒரு கால் கப் தண்ணி விட்டுடலாம். ஒரு கால் கப் தண்ணி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பும் கீரையும் நல்லா வேகட்டும். இப்போது உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி சேர்த்துடலாம். இப்போது மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காய பொடி. நல்லா வேகட்டும். நம்ம கீரை வெந்த உடனே அரைச்சி விழுத சேர்த்துடலாம். இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்துப்பு, இது வந்து பெப்பர் பவுடர், இது மிளகாய் பொடி, இது தனியாத்தூள், இது வந்து உப்பு, இது மஞ்சள் பொடி, இது வந்து கண்டங்கத்திரி பொடி. கண்டங்கத்திரி ரசம் வைப்போம். நம்ம ஜுரம் டைம்லலாம் வந்து நல்லா கேட்கும். இது வந்து ரெண்டு வேறு டைப்பாகவும் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், இல்லை மணிமணியாக இருக்கும். ரெண்டுமே வாங்கி நான் இதுமாரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கண்டங்கத்திரி பவுடர். நம்ம ரசப்பொடி சேர்க்கும்போது இந்த கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டா கண்டங்கத்திரி ரசம் செய்யலாம். இது வந்து இதுவுமே லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஜுரம் அப்புறம் காஃப் கோல்டு இருக்கிற டைமில் கண்டங்கத்திரி ரசம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு ஆல் இன் ஒன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இந்த உப்பு நல்லது நமக்கு. இந்த உப்பு ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இது இந்த உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாமே ஒரு அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தனித்தனி பாக்ஸில் போடாமல் ஒரே இதில் போட்டு வைக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம டைம் சேவ் ஆகும். எல்லா பாட்டிலும் திறந்து நம்ம மஞ்சள் பொடி தனியாக, உப்பு தனியாக எடுத்து போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகும். நம்ம எல்லாமே இந்த மாதிரி காம்பாக்டாக ஒரு இதில் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு டைம் சேவ் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகாது, வேலையும் சீக்கிரம் முடியும். கிச்சனில் இந்த வெயில் காலத்தில் டக் டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வேலையை. இது வந்து இது ஒரு செப்பரேட் அஞ்சரை பெட்டி. இது எல்லாமே நம்ம மெடிசினல் வேல்யூ உள்ளது. ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இது ஆம்சூர் பவுடர். ஸோ இது எல்லாமே தனியாக ஒரு அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம மெடிசின்ஸ் கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ உள்ள ஐட்டம்ஸை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும், ஆரோக்கியமானதாக உள்ளதை சேர்த்துக்கணும். இப்போது மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துடலாம். கொஞ்சம் இதோட தண்ணி விட்டு சேர்த்துடலாம். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு 5 minutes கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக திக்கன் ஆகட்டும். இப்போது நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டா, நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலுமே நல்லது தான். நம்ம வந்து கொலஸ்ட்ரால் சேர்ந்துடும்னு சொல்கிறோம், ஆனால் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேஸ்ட்ரிக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாத்தையும், புண் வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும். கால்சியம் நிறைஞ்சது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது, யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி மணத்தக்காளி வத்தலாவோ கீரையாவோ இல்லை தொகையிலாவோ சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா கூட்டாவோ ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஓமவல்லி ரசம் அண்ட் மணத்தக்காளி கீரை கூட்டு பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மீரா ரமேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.